அடுத்தபடியாக வீக்லெட் வந்து பல ஓபன் சோர்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து உருவாக்கிறோம். இந்த வீக்லெட் உருவாக்கப்பட்ட அனைத்து ப்ராடக்ட்டுமே ஏற்கனவே டெவலப்பர்ஸா இருக்கக்கூடிய மக்கள் வச்சு உருவாக்குறது கிடையாது. இங்க இருந்து படித்து டெவலப்பர்களாக மாதிரி மாறிய மாணவர்களை வைத்து வீக்லெட்ல பல ஓபன் சோர்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம உருவாக்கிறோம். அப்படி வாசிப்பு திறனை அதிகப்படுத்துவதற்கு வாசிப்பு வாசிக்கணும் அப்படிங்கிற புத்தகம் வாசிப்புன்ற விஷயத்தை மிகவும் எளிமைப்படுத்தும் விதத்துல அனைவருக்கும் பொருளாதாரம் ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்ற அடிப்படையில வீக்லெட் சார்பாக உருவாக்கப்பட்ட தளம் தான் கெட் மை இ புக் கார்டு. இந்த தளத்துல வந்து ஏராளமான புத்தகங்கள் இலவசமாக கிடைக்குது. நீங்க அந்த உங்களோட மொபைலே படிச்சுக்கலாம். அதை பத்தின ஒரு சின்ன டெமோவும் விளக்கமும் அளிப்பதற்கு வீக்லெட் எக்ஸிகூட்டிவ் மெம்பர் திரு தீபக் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து தீபக். நீங்க தீபக்ல எக்ஸிகூட்டிவ் மெம்பரா இருக்கேன். சென்னையில சாஃப்ட்வேர் அப்படிங்கிற கம்பெனில ஜாவா டெவலப்பரா ஒர்க் பண்ணிருக்கேன். கெட் மை இ-புக் அப்படின்னா நம்ம ஒரு புக்கை வாங்கி காசு கொடுத்து வாங்கி தான் படிக்கிறோம். இந்த கெட் மை இ-புக்கோட பயன் என்ன அப்படின்னா, எங்க இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான புக்கை போன் இப்போ மொபைல் எல்லாத்தையுமே மொபைல் இருக்குல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, புக்கை காசு கொடுத்து வாங்கினா படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இ-புக் அப்படின்ற தளம் எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான புத்தகத்தை டவுன்லோட் பண்ணி மொபைல்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாசிச்சுக்கலாம். இப்போ இந்த ஐடியா எப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிளாஸ்ல வந்து ரெகுலராக எல்லா வருஷங்களையும் வந்து புக்கு படிக்கிறதுக்கு வந்து சொல்லுவோம். அப்போ வாரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, புக் டிஸ்கஷன் அப்படின்ற ஒரு செஷன் வந்து நடக்கும். அதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்தை பசங்களை வாசிக்க சொல்லுவோம். வாசிக்க சொல்லிட்டு அதுல அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க கத்துக்கிட்டாங்க அப்படின்றத அந்த வார வகுப்புல வந்து எல்லாரும் வந்து மொத்தமா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு விதத்துல படிச்சிருப்பாங்க. அவங்க என்ன விதத்துல அந்த புத்தகத்தை படித்தாங்க, அவங்க படிக்கும் போது அவங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மாதிரி டிஸ்கஸ் பண்ணும் போது எல்லாருக்கும் வந்து அந்த புத்தகத்தை வந்து கொடுத்தனுப்ப முடியாது. 30 பேர் இருக்காங்க அப்படின்னா, எல்லாருக்கும் அந்த புத்தகத்தை வந்து நம்மளால கையில கொடுத்தனுப்ப முடியாது, ரொம்ப சில வாங்கி படிக்கவும் முடியாது. அதனால இந்த கெட் மை இ-புக் அப்படின்ற ஐடியாவை வந்து திங்க் பண்ணி டெவலப் பண்ணி பிப்ரவரி 24 வந்து இதை லான்ச் பண்ணுவாங்க. இது முக்கியமா எது பண்ணோம் அப்படின்னா, சதீஷ் கோயர் சொன்ன மாதிரி வாசிப்பு திறனை அதிகரிக்கணும். இப்போ வசன மாதிரி வந்து வாசிப்பு திறனே இல்லை, யாருமே புத்தகமே படிக்கிறது இல்லை. புத்தகம் படித்தோம் அப்படின்னா நம்மளோட அறிவு வந்து இப்போ நிறைய விஷயத்த கத்துக்கலாம். இப்போ அதனால இந்த வாசிப்பு திறனை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுனால இந்த வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணோம். அது மாதிரி எல்லாரையும் ஒரு புக்கை ஈஸியா வாங்கி படிக்க முடியுமா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குரியதா இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், காசு எதுவும் இல்லை, ஃப்ரீயா போயிட்டு நம்மளுக்கு தேவையான புக்கை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அது அந்த வெப்சைட்லயும் PDF ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அந்த புக்கை ஆன்லைன்லயும் படிச்சுக்கலாம். ஈஸியா நம்ம வந்து எங்க இருந்தாலும் இந்த புக்கை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை புக்கை வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். 100 புத்தகம் வேணும் அப்படின்னா 100 புத்தகத்தையும் நீங்க டவுன்லோட் பண்ணி மேற்பட்டும் மேற்பட்ட வாசிப்பாளர்கள் வந்து எழுதியிருக்காங்க. தினமும் சராசரியாக 14 மேற்பட்ட புதிய வாசிப்பாளர்களை வந்து எழுதிட்டே இருக்காங்க. இதுல வந்து என்ன கேட்டகரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இலக்கணம், வாழ்க்கை வரலாறு, சிறுகதை, வரலாறு, டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் போன்ற பல கேட்டகரிஸ்ல புக்கை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு தேவையான புக்கை நம்ம டவுன்லோட் பண்ணி ஈஸியா படிச்சுக்கலாம். இந்த எக்னி புக் பண்ணதுக்கான ரீசன் வந்து வாசிப்பை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த வெப்சைட்டை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி இங்க எல்லா அந்த சைட்ல வந்து ஸ்கேனர் ஒட்டியிருக்கோம், கெட் மை இ-புக்கோட ஸ்கேனர். அது நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி கெட் மை இ-புக்கோட வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து புக்கை டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். தேங்க்யூ.